இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலேண்ட் உசிட்டேரி புதுச்சேரி. கடலூர் மாவட்டம் கச்சிப்பேருநத்தம் கிராமம் பொதுமக்கள் தங்களது வீடு மற்றும் தெருக்களில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த பரவலூர் ஊராட்சியிலிருந்து தங்களது கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரித்து தரக்கோரி கச்சிப்பெருமாநத்தம் கிராம பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம், சார் ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு பலமுறை மனு கொடுத்தும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு செய்தி சாய்க்கவில்லை என்று கூறி வாக்காளர்கள் தங்களது வீடுகள் தெருக்களில் கருப்பு கொடி கட்டி கடலூர் நாடாளுமன்ற தேர்தலை ஒருவர் கூட வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் தாசில்தார் உதயகுமார் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் கிராம மக்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் இருந்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. 10 ஆண்டுகளாக தனி ஊராட்சி மாற்றக் கோரிய நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து பன்ருட்டி அருகே உள்ள எஸ் ஏரி பாளையம் கிராம மக்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த சிறுவத்தூர் மற்றும் சேமக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட எஸ் ஏரி பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தனி ஊராட்சி வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் அவர்களுக்கு தனி ஊராட்சியாக மாற்றக்கோரி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமத்தில் தேர்தல் சுவர் விளம்பரம் எழுதவில்லை, அனைத்து கட்சி வேட்பாளரையும் புறக்கணித்துள்ளனர். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அவர்கள் தாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என தெரிவித்து எஸ் ஏரிப்பாளையம் கிராம மக்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு யாரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலையொட்டி நடைபெற்ற வாக்குப்பதிவில் கடலூர் தொகுதியில் அமைச்சர், மேயர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் வாக்குப்பதிவு செய்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 688,269 ஆண் வாக்காளர்களும், 712,909 பெண் வாக்காளர்களும், 214 இதர வாக்காளர்கள் என மொத்தம் 14,1392 மொத்த வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1509 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு April 19 காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு துவங்கியது. ஒரு சில வாக்குப்பதிவு மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திர கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தாமதமாக துவங்கியது. மேலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கே பாலகிருஷ்ணன், கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் தங்களுக்குரிய வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களித்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி புளியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் வாக்களித்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தனது சொந்த கிராமத்தில் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளதாகவும் தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மத்திய பாரதிய ஜனதா அரசு சட்ட வரம்பு மீறலை செய்து வருவதாகவும் தேர்தல் அறிவித்த பிறகு அனைத்து துறைகளும் தேர்தல் ஆணையத்தின் கீழ் இயங்கும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சர்வாதிகார போக்கில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்றவற்றை தூண்டிவிட்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திருமாவளவனின் இல்லம், கடலூர் மேயர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளின் வீடுகளில் சோதனை செய்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் போக்கை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இதற்காக மிக சிறந்த முடிவுகளை தேர்தல் முடிவு வெளியாகும் நாளில் மக்கள் இன்ப அதிர்ச்சியாக கொடுப்பார்கள் என்று தான் கருதுவதாகவும், சில பகுதிகளில் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்களிப்பதை புறக்கணிப்பது அவர்களின் விருப்பம், அந்த முடிவை யாரும் திணிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். கழக செயலாளர்கள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகளை எல்லாம் சோதனையிட்டு ஒரு உளவில் ரீதியாக அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற இந்த போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் துணிந்து அச்சமின்றி வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஈடுபட வேண்டும். அதற்கு நேர் மாறாக
இதுபோன்று அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவது ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. கடலூர் கோண்டூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் வாக்கு வேறு யாரோ ஒருவரால் வாக்களிக்கப்பட்டதை கண்டித்து வாக்குச்சாவடி மையத்தில் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் கோண்டூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவியாக உள்ளவர் சாந்தி. இவர் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிக்க சென்றுள்ளார். அப்போது அவரின் வாக்கு ஏற்கனவே போடப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தேர்தல் அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் அவரது ஆதரவாளர்களுடன் வாக்குச்சாவடி மையத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து சம்பவம் குறித்து அறிந்த திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் வாக்குச்சாவடியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட துணைத் தலைவி சாந்தியை சமாதானம் செய்து பேலட் சீட்டில் வாக்களிக்க வைத்தனர். பின்னர் இதுகுறித்து துணைத் தலைவி சாந்தி கூறும்போது, இப்பகுதியில் மக்களின் பிரதிநிதியாக உள்ள தனது வாக்கை வேறு யாரோ போட்டுள்ளதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளை கேட்டபோது முறையான பதில் அளிக்கவில்லை, தனது வாக்கை பேலட் பேப்பர் மூலம் தற்போது போட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வாக்கு முறையாக எண்ணப்படுமா என்று கூட தனக்கு தெரியவில்லை என்று வருத்தத்துடன் அவர் தெரிவித்துள்ளார். ஆதார் கார்டு இங்க வந்து வீடியோ வச்சிருக்கீங்க, அந்த வீடியோல என்னோட போட்டோ பதிவாகல, ஏன் ஓட்டு போட்டாச்சுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல நாங்க போட்டாச்சு, முடிஞ்சு போன ஓட்டை ஏன் நீங்கள் போட வரீங்கன்னாங்க. முடியறது எப்படி நீங்கள் சொல்லிங்க, நான் போடவே இல்லைன்னு நான் பிரச்சனை பண்ணேன். அதுக்கு எல்லாரும் வந்து என் தம்பிங்கெல்லாம் வந்து என்னை எல்லாரும் கேட்டாங்க, ஆஃபீஸில் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன பைலட் ஓட்டுன்றாங்க, அது போகுமா போவாதான்னு தெரியாது. என்னுடைய கண் துடைப்புக்காக ஒரு பேப்பரில் வாங்கி அவங்க வந்து அதை சீல் கூட வைக்கல, சும்மா மடித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க, என் ஓட்டை வீணாக்கிட்டாங்க. புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.